வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். பொதுவாக எல்லா பிராண்டுமே அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ட்ரிக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ட்ரிக்கை வச்சு தான் அவங்களோட பைக்ஸ் எல்லாத்தையும் நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோவில் கெயின் பண்ண வைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி டிவிஎஸும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா வச்சிங்கன்னா, இருக்கிறதுலையே அந்த செக்மெண்ட்லேயே நம்ம பைக்கில் தான் ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை தெகிட்ட திணிச்சு அனுப்புவாங்க. அதே மாதிரி திணிச்சு அனுப்பப்பட்ட ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் தான் இந்த டிவிஎஸ் ரைடர் 125 SmartXonnect. இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கான்யா, மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, மற்ற விஷயங்களும் நிறையவே சூப்பராக இருக்குது. அது என்னென்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த கிரெடிட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாதிரி. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, அப்படியே கொஞ்சம் லைக்கும் பண்ணுறங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாமா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இரு, இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, இது ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் காம்படிஷனில் இதோட டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான நேக்கெட் மோட்டர் சைக்கிளாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு பர்சனலி உள்ள தோன்ற ஒரு விஷயம் அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிறதால, ஏன்னா பொதுவாக நிறைய பேருக்கு வந்து என்னுடைய டிசைன் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எனக்கு பர்சனலி என்ன ஒரு விஷயம் இதில் தோணுதுன்னா வச்சிங்கன்னா, அந்த ஹெட்லைட் வந்து எனக்கு பெருசாக அட்ராக்டிவாக தெரியல. அதே மாதிரி அந்த ஹெட்லைட்டோட த்ரோவும் பெருசாக நல்லா இல்லை. எனக்கு வந்து அந்த ஹெட்லைட் டிசைன் பார்க்கும்போதே என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிருகத்தோட மூஞ்சி பார்க்குற மாதிரியோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏலியன் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது. அது எனக்கு பெருசாக அட்ராக்டிவாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டிவிஎஸோட அப்பாச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு டிசைனில் எடுத்து வந்திருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் ஆனால் இது எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. பட் நல்லா தான் இருக்கு. ஹேண்டில் பார்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. பட் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இந்த நெக்லாம் வலிக்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைடிங் போர்ஷன். நிச்சயமாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ரைடிங் போர்ஷன் ஃபஸ்ட்டு உங்களை என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு குழப்பும். பட் ஆனால் போக போக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். சரிங்க, நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட சீட்டிங். வண்டியோட சீட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் தான் வருது. ஸ்ப்ளிட் சீட்டில் பொதுவாக கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஒரு பைக்கில் சும்மா சொல்லிடாது, ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், ஸ்ப்ளிட் சீட்டாக இருந்தாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விஷயத்தில் எந்த வித குறையுமே இல்லாத மாதிரி தான் டிவிஎஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துலையும் சீட்டிங்லையும் நம்மளுக்கு குறையே கிடையாது. இருக்கு நெக்ஸ்ட் விஷயம், தி மெயின் மேட்டர் ஃபீச்சர்ஸ். ஆமாம், எனக்கு ஏன் இந்த வண்டியில் ரொம்ப ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னா கேட்டிங்களா, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இது கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸு வேறு எந்த ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் கிட்டையுமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக இதோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ் ஏகப்பட்ட கலர்ஸ், ரெட்டு ப்ளூ பச்சை ஏகப்பட்ட கலர்ஸை போட்டு சும்மா ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ் பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் கிடையாது. ஃபீச்சர்ஸும் ஏகப்பட்டது கிடக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் எனக்கு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்ச ஒரு ஃபீச்சர், அதோட அந்த ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களேன், நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கறது மூலமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீன் கொடுத்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேவிகேஷன் காமிக்கார். இந்த ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த வாய்ஸ் கமெண்ட் மூலமாக நீங்கள் இன்னும் 80க்கும் மேற்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த வண்டியில் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடைக்கல. சும்மா இது லைட்டாக அந்த வாய்ஸ் கமெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு சில பஸ் இருக்குது. பட் ஆனால் போக 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 அதை கிளியர் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. அதுக்கடுத்து அந்த ஒரு ஃபீச்சர்ஸை தவிர்த்துட்டு வேறு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸை தவிர்த்துட்டு அந்த ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லா வித ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குதுங்க. இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு, அதுக்கடுத்து இந்த ஆவரேஜ் மைலேஜ், ஜிபிஎஸ் நேவிகேஷன், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அந்த கால் நோட்டிஃபிகேஷன், கீர் இண்டிகேஷன், இன்னும் பிளா 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 இன்னும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிச்சயம் ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வண்டி உங்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும், குறிப்பாக அந்த SmartXonnect மாடல். எடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலான யூசேஜுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட ரைடிங் மோட்ஸ். ஆமாம், இதில் உங்களுக்கு ரெண்டு ரைடிங் மோடு உண்டு, ஒன்று ஸ்போர்ட்டு, ஒன்று எக்கனாமிக்கல். இந்த எக்கனாமிக்கல் மோடில் உங்களால் மேக்ஸிமம் ஸ்பீடே 90-96 அதை மாதிரி கிட்ட மட்டும்தான் போக முடியும். பட் மைலேஜும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 50-55 வரைக்கும் தரும். உங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் அந்த ஒரு புல்லிங்லாம் கம்மியாக
இருக்கும். ஒரு சில ஆர்பிஎம் மேலே தாண்டாது அது உங்களால் நல்லாவே ஃபுல் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் மாத்துறீங்கன்னு போது ஒரு 110 வரைக்கும் போக முடியுது டாப் ஸ்பீட். பட் ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து 100 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க டாப் ஸ்பீடை பொறுத்தளவு. பட் வண்டி போகுது. பட் ஆனால் அந்த ஒரு வண்டியோட இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? இல்லை இல்லை, அதை நான் இன்ஜின் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம், அதை நான் அப்போ பார்த்துப்போம். அதான் ஸ்போர்ட்ஸ் எக்கனாமிக்கல் இது மாதிரி ரெண்டு மோடு இருக்குதுப்பா. எக்கனாமிக்கல் மோடு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நிச்சயமாக இந்த வண்டியில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். நல்லா இருக்கு வண்டியோட ரைடிங் மோட். சரி, நெக்ஸ்ட் நம்ம லைட்டிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு எல்இடி வரும். அதில் வந்து எல்இடியோட த்ரோ எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இல்லை, கொஞ்சம் சுமாரான எல்இடி செட்டப் தான் சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆலஜன் தான், பின்னாடி எல்இடி. ஓரளவு பார்க்கும்போது லைட்டிங் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆவரேஜ் தான், நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ லைட்டிங் சாரி இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட இன்ஜினை பொறுத்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் 3-வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். 125cc ஏர் கூல்டே போதும், இங்கே ஆயில் கூலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நப்பா சூப்பர் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் இதோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் கொடுத்துருக்காங்க. கியர் அண்ட் கிளச் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்குன்னு ரொம்ப பெட்டராகவும் இல்லை, ரொம்ப ஓஸ்ட்டாகவும் இல்லை. ஓகே ஓகே, இந்த இன்ஜினால் வந்து பார்த்தோம்னா சொன்னால் 11.26 bhp ஆஃப் பவர்ஸும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனியிலிருந்து 99 km/h. பட் நாங்கள் போனது ஒரு 110 வரைக்கும் போக முடியுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் வைப்ரேஷன் இருக்குது, நிச்சயமாக டாப் எண்டில் வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு 125 தான் இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த வண்டியோட இன்ஜினில் இன்னொரு விஷயம் நாங்கள் ஃபீல் பண்ணதுனா வச்சிங்களா, இதோட காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது இதோட ட்ராக்கபிலிட்டி லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 4th கீரில் நீங்கள் ஒரு 30-35 மாதிரி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்கன் போது ஓகே, அது கீழே போகிறீங்கன்னு போது லைட்டாக அந்த ஒரு வண்டி இடிக்கிறது தெரியும், இன்ஜின் இடிக்கிறது தெரியும். நீங்கள் கீர் டவுன் பண்ண வேண்டியிருந்தும் தோணும். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் எங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா மாறுதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு க்ரூசிங்ல. ஆமா, இந்த வண்டியில க்ரூசிங்கான்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம், எனக்கே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. 80-90 இந்த வண்டி அசால்ட்டா போகுது. சும்மா நார்மலா 40-50 போற மாதிரி 80-90 அப்படியே காமா ரிலாக்ஸா வண்டி மாட்டு போயிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே பிடிச்சிருந்து. எனக்கு ரொம்ப காமாலாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 100 கூட க்ரூஸ் பண்ணலாம்ப்பா, எந்த வித பிரச்சனையுமே இல்லாம. இந்த ஒரு 3-valve இன்ஜின் செட்டப் இதை சும்மா பூஸ்ட் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் லாங் ட்ரைவுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். ஏன்னா 80-90 நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணலாம், ஆயில் கூல்டு இன்ஜின் இருக்குது, வேறு என்ன வேணும், சூப்பராக இருக்குது. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு. இந்த இன்ஜின் வந்து எனக்கு ஓட்டும் போது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது எங்கேயே ஓட்ட மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னும் பார்த்தா அது வேறு எங்கேயும் இல்லை. இந்த டிவிஎஸ் வெக்டார்னு ஒரு மாடல் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி, அதோட இன்ஜினை தான் லைட் டியூன் பண்ணி அப்படியே நம்ம இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் அந்த வண்டியும் அதே மாதிரி தான். அந்த ஒரு 5000 ஆர்பிஎம் தாண்டினாலும் கொஞ்சம் அந்த ஒரு புல்லிங் கொடுத்து அந்த ஒரு 9000 ஆர்பிஎம் வரைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே ஃபீல் ஆகும். உங்களுக்கு வண்டி அப்படியே 50-60 போகிறது ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி தான் இந்த வண்டியுமே இருக்குது. அந்த ஒரு 5000 ஆர்பிஎம் தாண்டி 9000 ஆர்பிஎம் ஹிட் ஆகிற வரைக்குமே கூட இந்த வண்டியில் அந்த ஒரு பவர் லாஸ்ன்றது தெரியல, ஃபுல் ஆகிட்டே தான் இருக்குது. பட் மற்ற ஒரு 2-valve செட்டப் உள்ள ஒரு 125 பார்க்கும்போது அது ஒரு அந்த ஒரு 5000 ஆர்பிஎம் தாண்டும் போது லைட்டாக ஏன்டா இவ்வளோ ஸ்பீடு போகிறேன்ற மாதிரி அந்த ஒரு இன்ஜின் ஃபீல் கொடுக்கு. ஆனால் இந்த இன்ஜின் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஃபீல் கொடுக்குற, ஓ ஸ்பீடாக போகிறியா, சரிவா போய் தான் பார்ப்போமேன்ற மாதிரி தான் சொல்லுது. பட் ஆஃப்டர் 9000 ஆர்பிஎம்னு பார்க்கும்போது வைப்ரேஷன் இருக்குது, பட் பெருச பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம் வச்சிங்களா, உங்களுக்கு எக்கனாமிக்கல் மோடில் போட்டு சிட்டியில் டீசெண்டாக ஓட்டுறீங்கன்னு போதுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, ஒரு 55 அதை மாதிரி ரேஞ்சில் தரதா சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டருக்கு 55 நல்ல ஒரு மைலேஜ் தான். பட் ஆனால் உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா இவரோட சூப்பர் மைலேஜ் தரதுங்க ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் விசாரிச்சு நீங்கள் இந்த பக்கம் அது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்து நல்லா இருக்குது, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 125cc இந்த ஒரு பவர்னு பார்க்கும்போது NS125 இதை விட கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. டாப் எண்டில் இதால் ஒரு 110 வரைக்கும் போக முடியுது இல்லையா, அந்த வண்டியில் ஒரு 115 வரைக்கும் போக முடியும். அது இல்லாமல் ஆக்சலேஷன் அது மாதிரி விஷயங்கள் வந்து இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் எனக்கு இந்த ஒரு 125cc பியூராக பவர் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சாலும் இது கொஞ்சம் நல்ல சாய்ஸ் இல்லை. அதேமாதிரி எனக்கு பியூராக மைலேஜ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சாலும் இது ஒரு நல்ல சாய்ஸ் இல்லை. எனக்கு பவரும் வேணும் மைலேஜும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசாமல் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து மோனோ ஷாக், ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பட் உண்மையை சொல்லலாம் லைட்டாக ஸ்டிஃப் தாங்க. ஆமாம், சின்ன சின்ன பிளாட் ஓடில் அட்ஜஸ்ட் பண்ணிடுது, பட் ரொம்ப ஒரு பேட் ரோடில் ஓட்டுறீங்கன்னு போது நிச்சயமாக ஒரு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா இந்த ஒரு ஸ்டிஃப் டியூனான சஸ்பென்ஷன் அதை மாதிரி கட் அடிக்கிறதுக்கு அது மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வச்சிங்களா, இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 80x100 செக்ஷன் டயர்ஸ், பேக்கில் 100x90 செக்ஷன் டயர்ஸ், இதை மாதிரி ஒல்லியான டயர்ஸை வச்சுக்கிட்டே இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப் டியூன், ரொம்ப ஸ்டிஃப் டியூனில் ஓரளவுக்கான ஸ்டிஃப் டியூன் சஸ்பென்ஷன்ஸ் இந்த வண்டியோட ஹேண்டிலிங்கை நல்ல ஒரு ஸ்பீட்லையும் நல்ல ஒரு ஸ்டெபிளாக வச்சிருக்குன்னே சொல்லலாம். அல்லாமல் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து இந்த எக்கனாமிக்கல் மோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப் அண்ட் ஆன் சிஸ்டம் ஆன் ஆகிடும் பொழுது, அது எனக்கு தெரியாமல் நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஐடியில் கொண்டா நிறுத்தி இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு, என்னடா இது புது வண்டிக்கே இந்த நிலைமையான்ற மாதிரி நாங்களும் பயந்துட்டேன். அப்புறம் அதை ஆக்சிலேட்டர் மட்டும் லைட்டாக இப்படி திரும்பி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஆனாயிடுச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க இதில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் மோடில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவிஎஸோட இன்டெலிஜென்ட் கோ டெக்னாலஜி ஆன் ஆகிடும், அது ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணி விட்டுரு, அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எனக்கு இந்த டிவிஎஸ் இன்டெலிஜென்ட் கோவில் இன்னொரு பிரச்சனைனா வச்சிங்களேன், அது வந்து ஆன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒன்லி ஆக்சிலேஷன் வச்சு மட்டும்தான் ஆன் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு அதை பண்ணிட்டு நீங்கள் தெரியாமல் செல்ஃப் கில்ஃபு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு டேஞ்சர் சிம்பிள் காமிச்சு வண்டி ஆன் ஆகாமல் அப்படியே லாக் ஆகிடு. இதை மாதிரி நான் ஒரு தாட்டி போய் சிக்னலில் அந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 மாட்டிட்டேன், ரொம்ப அசிங்கமாயிடுச்சுப்பா. வண்டி போயிட்டு முன்னாடி சிக்னல் நடு சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வண்டி ஆனே ஆகலை, ஓரமாக தள்ளிட்டு வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி செல்ஃப் கொடுக்கும்போது தான் அது ஆன் ஆகுது. அதனால் இந்த டிவிஎஸ் இன்டெலிஜென்ட் கோ ஃபீச்சரை கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் செக்மெண்ட். வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கனெக்ட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் ட்ரம்மும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க்கு பைட்டு பெருசாக நல்லா இல்லை. ஆமாம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக் வந்து உங்களுக்கு பெரிய அந்த ஒரு குட் ஃபீல் கொடுக்கல, லைட்டாக ஒரு மந்தமான ஃபீல் தான் கொடுக்குது. பட் பின்னாடி கொடுத்துருக்க அந்த 130 ட்ரம்மாக இருந்தாலுமே அது நல்ல ஒரு பிரேக்கிங் ஃபீல் கொடுக்குது. அது இல்லாமல் சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஓவராலாக பார்க்கும்போது பிரேக்கிங் அதோட போரன் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். வண்டியோட டோட்டல் வெயிட்டு 123 kgs. வண்டி ஹேண்டில்லாம் ரொம்ப கஷ்டமான இல்லை, செம்ம ஈஸி. சீட்டைடு பொறுத்தளவுக்கு 780mm ஷார்ட் ஹெட்ஸ் வந்தால் கூட நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் எல்லாத்தையுமே பார்த்து பிடிச்சாச்சு. கடைசியாக ப்ரைசிங், வண்டியோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்மார்ட் கனெக்ட் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸு 1,24,000. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 125cc நீங்கள் நல்ல ஃபீச்சர்லோடனான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான். பட் இதை விட இன்னும் ஒரு 20,000 அது மாதிரி போகிற மாதிரி இருந்தால் 160cc இருக்குது. இல்லை இதே இதில் உங்களுக்கு பவர் தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் ஒருத்தர் இருக்கிறாரு. பட் ஆனால் இந்த வண்டியில் என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆல்ரவுண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எஃபிஷியன்ஸாகவும் இருக்குது, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்குது, அதுக்கடுத்து ஓரளவுக்கு லாங் டிரைவ் கேப்பபிலிட்டி இருக்குது, சிட்டிக்குள்ளே ஓட்டுற கேப்பபிலிட்டி இருக்குன்னும் போது சம்திங் ஸ்பெஷல் தான் இல்லையா? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த பைக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. சி லேட்டர்.